ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இந்த வீக்கெண்ட் வந்து எங்கேயுமே போகாத காரணத்தினால வீட்டில் இருந்தபடியே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது சங்கு புஷ்பம் அது பற்றின ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த சங்கு புஷ்பத்தோட இங்கிலீஷ் நேம் வந்து பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார். இதில் வந்து ஒரு டீ, அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு பெட்டல் உள்ள சங்கு புஷ்பம் தான் பார்த்துருப்பீங்க. நான் காமிக்க போகிறது வந்து மல்டி லேயர் சங்கு புஷ்பம். இது வந்து பிரெயின் ரெஃப்ரெஷிங்க்கு ரொம்ப நல்லது, நல்ல ஸ்டாமினா கொடுக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பாசிட்டிவ் கொடுக்கும். இது நல்ல ஒரு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டில் தான் வந்து இந்த கொடி இருக்குது. இது எங்களோட வீடு, எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போகிற வழி தான் இது. இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ட்ரை பண்ணிகிட்ருக்கறனால உங்களுக்கும் இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். டயட் கண்ட்ரோலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது. மார்னிங் வந்து நீங்கள் இந்த பெட்டல்ஸை கொதிக்க வச்சு டீயாக குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே தொப்பையெல்லாம் குறைஞ்சிரும். இது அவங்க வீட்டுக்குள்ளே போகிற வழி என்ட்ரி ஆயாச்சு. இதான் அந்த கொடி, சங்கு புஷ்பம். இது நிறையா பெட்டல்ஸ் உள்ள ஒரு கொடி, நிறையா பெட்டல்ஸ் இருக்குது. இதில் நமக்கு தேவையான அளவு பறிச்சு எடுத்துக்க போகிறோம். பறிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஒரு பெட்டல்ஸாக உதுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து இது குறைக்கும். இதில் வந்து ஆன்டோசின் ஆன்டிஆக்சிட் இருக்கிறதுனால பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்கிற ரெட்டினா செல்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இது. இது தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு பாக்கியை நீங்கள் வெயிலில் காய வச்சு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, ஞாபக சக்திக்கு அதிகமாக கொடுக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்துட்டு பாக்கி உள்ளதை வந்து நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். இப்படி காய வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு கண்டெய்னரில் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி டீ போடுறதுக்கு காலையில் நீங்கள் டீ போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நல்லா பாயில் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட வயலட் கலர் ஃபுல்லாக இறங்கி வந்துடும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு தேன் கலந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், டயட் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் பேக் காமிக்க போகிறேன். பாக்கி இருக்கிற பெட்டல்ஸில் கொஞ்சம் எடுத்து இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த சங்கு புஷ்பம் அதோட பெட்டல்ஸை, அப்புறம் வந்து முல்தானி மெட்டி, அதுக்கப்புறம் லெமன், அது கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ண வாட்டர். ஒரு பவுலில் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம்
அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு முல்தானி மெட்டி போட்டுக்கோங்க. அந்த பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ண வாட்டர், தென் ஒரு 1/2 லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா நல்ல க்ளோவாக இருக்கும் ஃபேஸு. இதை நான் கையில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டால் போதும். வீக்லி 3 டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸை. பாருங்கள், எனக்கு நல்லா தெரியுது, ஒரு சேஞ்ச் தெரியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்